ஷாலினி சேலத்துலேருந்து கேட்டிருக்காங்கண்ணா. ரம்ஜான் இஃப்தாருக்கு போனீங்க. கச்சத்தீவில் இருக்கிற அந்தோனியர் தேவாலயத்திற்கு தமிழர்கள் எளிதாக போகிறதுக்கான வழிமுறைகளை அமைக்கிறீங்க. இவ்வளவு செய்தும் மதசார்பின்மையாக நீங்கள் இருந்தும் கூட சிறுபான்மையினர் உங்களை ஏற்றுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? ஷாலினி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரே நாடு அவர்கள் வந்து இந்த மாதிரி இந்த கேள்வி பதிலை பேச வேண்டும், சொல்ல வேண்டும் என்று நினைத்த பொழுது நான் நினச்சேன், இந்த மாதிரி நிறைய மீடியாவில் பேசுகிறோம், பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறோம், அப்படி இருந்தும் கூட நாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருந்தது. இருந்தாலும் அந்த ஒரே நாட்டினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய எஸ்ஆர் சேகரண்ணன் பிஜேபியில் இருக்காங்க அவங்க, அதே போல் நம்பி நாராயண் அவர்கள் எடிட்டராக இருக்காங்க. அவங்களுடைய பாயிண்ட் என்னென்னா, நேரடியாக வந்து ஒரு மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு, மக்களுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அதே போல் ஷாலினி அவர்களுடைய கேள்வியை தான் முதல் கேள்வியாக நான் எடுத்து நான் பதில் சொல்கிறேன். ஸோ ஒரு அவங்களுடைய கேள்வியை பார்க்கும் பொழுது அவங்க அந்த உலகத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, எப்படி பிஜேபியை பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு கிளியராக தெரிய வருது. அதாவது ஒரு போலி பிம்பம், ஒரு கட்டமைப்பு பிஜேபி மேலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வி நான் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்கிறேன், அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்வி அப்படிங்கிறதுனால. சுதந்திரம் கிடைத்த உடனே 1947 பிறகு இந்தியாவுடைய அரசியல் பார்த்திங்கன்னா, சுதந்திரத்திற்கு போராடிய கட்சிகள் அப்படிங்கிற பேரில் வந்து காங்கிரஸ் நேரடியாக சுதந்திரத்திற்கு போராடிய கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் தேர்தல் களத்திற்கு ஒரு தேசிய கட்சியாக வந்து 1952 அதிகப்படியான சீட்டுகளை எடுத்தாங்க. தொடர்ந்து காங்கிரஸ் அவர்கள் அந்த சுதந்திர டைமில் கிடைச்ச கரன்சின்னு சொல்லி சொல்லுவாங்க, கேபிட்டல், அந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டில் கிடைச்ச கேபிட்டலை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 30 காலம் இந்தியா வந்து ஆண்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் என்ன அப்படின்னா, சுதந்திரத்திற்கு பாடுபட்ட ஒரு கட்சி, இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பாடுபடுகின்ற கட்சி. ஆனால் எல்லோரும் என்ன மறந்துடுறோம்னா, காங்கிரஸ் அவங்க துணிஞ்சு நின்றுந்தாங்க, முகமது அலி ஜின்னாவை கன்வின்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பார்ட்டிஷனுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் இந்தியாவுடைய அரசியல் இருந்திருக்கும். இந்தியாவுடைய ஒரு பகுதி துண்டாடி பாகிஸ்தானாக பிரிந்திருக்கிறது, அந்த பக்கம் பங்களாதேஷாக பிரிந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு காரணம் வந்து அப்போ காங்கிரஸ் பார்ட்டியில் தலைவர்கள் இருந்த ஈகோனால தான். ஒரு பக்கம் முகமது அலி ஜின்னா அவர்களாக இருக்கலாம், ஒரு பக்கம் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களாக இருக்கலாம், இதை எல்லாமே வந்து பேசி சமாளிக்கிறதுக்கு மகாத்மா காந்தி அவர்கள் முயற்சி செய்தார்கள். இது எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்க போனாங்க. இதெல்லாம் நடக்க நடக்க இந்திய அத்தியாயத்தில் அப்போ இருந்த இந்து மகாசபையினுடைய தலைவர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள், பெங்காலை நீங்கள் பிரிக்க போகிறீங்க, பார்ட்டிஷன் செய்ய போகிறீங்க அப்படிங்கும் பொழுது, அதுவும் ஹிந்து முஸ்லீமாக பிரிக்க போகிறீங்க போது, அதை எதிர்த்து குரல் கொடுத்த முதல் மனிதரே ஷியாம் பிரசாத் முகர்ஜி. அதனால்தான் அந்த மனிதன் தோற்றுவித்த ஜனசங்கத்தினுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் இன்னைக்கு ஒரு உறுப்பினராக நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இதை நாம் மறந்துடும். அதன் பின்பு 1975-76 வரைக்கும் நீங்கள் திரும்பி பாருங்கள், இந்தியாவில் மத ரீதியான மோதல் எங்கேயுமே கிடந்தது கிடையாது. ஜனசங்கம் இந்தியாவில் இருந்துச்சு, 1952 இருந்துருந்துச்சு, எலெக்ஷனில் ஜனசங்கம் நின்றுருக்கு, எம்எல்ஏ எம்பி ஜனசங்கத்தை கிடச்சிருக்கு. ஆனால் 76 வரைக்கும் இந்தியாவில் திரும்பி பார்த்தீங்கன்னா, ஹிந்து முஸ்லீமுக்கான மோதல்கள் எவ்வளோ இருக்குன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது, 1-2 இருக்கலாம். ஆனால் 76 பிறகு எதற்கு இந்தியாவில் வந்து மத ரீதியான மோதல்கள் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு காரணம் இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி டைமில் 42 அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து கான்ஸ்டியூஷனில் நம்முடைய ப்ரியாம்பிளை மாற்றுறாங்க. அதாவது இந்தியாவுடைய ப்ரியாம்பிளை வந்து சோஷியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வர்றாங்க. அது பியூர்லி இல்லீகல். ஏன்னா அவங்க 42 அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்த பொழுதே இந்தியாவுடைய பார்லிமெண்ட் சஸ்பெண்டட் அனிமேஷனில் இருந்துச்சு. அப்போ செக்குலருங்கிற வார்த்தை 1947 அல்லது 1950 நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வரல, 1976 தான் செக்குலர் என்கின்ற வார்த்தை வருது. இப்போ இந்த செக்குலர் அப்படிங்கிறத நம்ம பிரச்சனை. செக்குலர்னா என்ன? காங்கிரஸை பொறுத்தவரை செக்குலர் அப்படின்னா சில கம்யூனிட்டியை மட்டும் நாங்கள் அடையாளப்படுத்தி அரசியல் செய்வோம், ஒரு பெரும் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டி வந்து நாங்கள் கண்டுக்க மாட்டோம், அதை எங்கேயும் போக மாட்டாங்க அப்படிங்கிறத செக்குலர் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுட்டாங்க. இதை நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இந்த செக்குலர் ஆழமாக படிப்பேன். ஃப்ரெஞ்சு மாடல் ஆஃப் செக்குலரிசம் என்ன அப்படின்னு, ஃப்ரெஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களுக்கும் ஒரு அரசு கிட்ட போய் நிற்கணும் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சு செக்குலரிசம். இந்தியன் செக்குலரிசங்கிறது எல்லா மதத்திலிருந்தும் தூரமாக அரசு நிற்க வேண்டும்ங்கிறது இந்தியன் கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசம். அந்த செக்குலரிசம் நிறைய கான்செப்ட் இருக்குது. ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் கட்டுற கூட கவர்மெண்ட் பணம் கொடுப்பாங்க. ஒரு ஹிந்து மனிதர் ஒரு கோயில் கட்டணும்னா பணம் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் இஸ் க்ளோசர் டு ஆல் ரிலீஜன் அப்படின்னு. இந்தியாவில் வந்து நான் எல்லாத்துலேருந்து தூரம் இருக்கேன் அந்த கான்செப்டை கொண்டு வந்து, இது வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே ஓட் பேங்க் பாலிடிக்ஸாக கொண்டு வந்து மத ரீதியான மோதல் நடக்கும் பொழுது அதை பிளவுபடுத்தி காங்கிரஸ் குளிர் காய்ந்து கொண்டிருந்தது. இதை வந்து மோடிஜி உடைச்சார். மோடிஜி எப்படி உடைச்சாருன்னா, நான் ஒரு இஃப்தார் விருந்துக்கு போகிறேன், அல்லது சத்பவனா ஒரு நிகழ்ச்சி நான் நடத்துகிறேன் குஜராத்தில், குறிப்பாக கோத்ராக்கு பின்பு
ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறேன். மோடிஜி அந்த சத்பவனா அந்த அந்த உண்ணாவிரதம் இருந்த பொழுது மோடிஜிக்கு போய் ஒரு ஒரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் புனிதமாக நினைக்கக்கூடிய அவர்கள் போடக்கூடிய அந்த தொப்பியை கொடுக்குறாங்க, நீங்கள் போடுங்க அப்படின்னு. மோடிஜி அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், எனக்கு எல்லா மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் இதை போட்டுத்தான் ஒரு மதத்திற்கு நான் பாதுகாவலன் என்று காட்ட விரும்பவில்லை. காங்கிரஸ் வந்து ஒரு டோக்கனிசம் பாலிடிக்ஸ், ஒரு மீடியாவில் வரக்கூடிய ஒரு காட்சி பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நான் போட்டுக்கிட்டு நான் இஃப்தார் விருந்துக்கு போனால் அவங்க எனக்கு நண்பர்கள், அப்போ பிஜேபி வரல பிஜேபி எதிரி அப்படின்னு. பிஜேபியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள், லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் உட்பட பல தலைவர்கள் தொடர்ச்சியாக இஃப்தார் விருந்துக்கு போயிட்டுருக்காங்க. எதற்கு நாம் டீப்பாக போகிறோம் அப்படின்னாங்க, மோடிஜி அன்னைக்கு சொன்னார் இதுதான் பிஜேபி கான்செப்ட் ஆஃப் செகுலரிசம். நாங்கள் யாருக்குமே ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பொட்டு வெயி திருநூறு வெயின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் அந்த மதத்திலிருந்து வந்திருக்கேன். நாளைக்கு பிஜேபியில் இஸ்லாமிய மதத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைவரும் அமரலாம், ஆனால் அவர்கள் அப்போ அந்த மதத்தை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. இதுதான் எங்களுடைய செகுலரிசம். அதாவது கச்சத்தீவில் இருக்கக்கூடிய குறிப்பாக கிறிஸ்தவர்கள் போகக்கூடிய அந்த ஆலயத்திற்கு வீசா இல்லாமல் போகணும்னு நம்ம கேட்குறோம். இதுக்காக நான் நம்முடைய மீனவர்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, இல்லை ஜாதி மதத்தை தாண்டி அப்படி தான் பார்க்குறோம். குறிப்பாக நாம் ஒரு இஃப்தார் விருந்து நடத்தியிருக்கோம் அப்படின்னா, நான் எந்த சமுதாயத்திலிருந்து வந்திருக்கின்றனோ அந்த சமுதாயத்தினுடைய அடையாளமாக அந்த விருந்துக்கு சென்றிருந்தேன். என்னுடைய பக்கத்து சமுதாயத்திலிருந்து மதத்திலிருந்து விரும்பக்கூடிய இஸ்லாமிய மதத்திலிருந்து யார் வந்திருந்தார்களோ அவர்களுடைய சமய அடையாளத்திலே அவர்கள் வந்திருந்தார்கள். இதில் போட்டி போகாமல் கிடையாது. என்னுடைய ஐடென்டிட்டியை நான் விட்டு கொடுக்கல, அவங்க ஐடென்டிட்டி அவங்க விட்டு கொடுக்கல. இதுதான் இந்தியாவுடைய உண்மையான கலாச்சாரம் என்பது. இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இது நாங்கள் செஞ்சது தான் சரி. இவங்க சொன்னது என்னென்னா, 300 ஆண்டுகளாக குறிப்பாக கிறிஸ்தவர்கள் வந்த பின்பு இந்தியாவுடைய கலாச்சாரம் என்பது ஏப்பிங் வெஸ்ட், அதாவது இங்கேருந்து வெஸ்ட் செய்கிறதை ஏப் பண்ணாதான் நம்ம இந்திய கலாச்சாரம்னு காங்கிரஸ் நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பிஜேபியை பொறுத்தவரை இந்தியாவுடைய உண்மையான கலாச்சாரம், தொன்மையான பழமையான அந்த கலாச்சாரத்தை வெளியே கொண்டு வந்து மக்களுக்கு காட்டும் பொழுது நமக்கு தெரியும், அந்த காலத்தில் இஃப்தார் விருந்தும் நடந்திருக்கிறது, தீபாவளி விருந்தும் நடந்திருக்கிறது, பொங்கல் விருந்தும் நடந்திருக்கிறது, கிறிஸ்தவர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்த பொழுது கிறிஸ்மஸ்க்கான விருந்தும் நடந்திருக்கு. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்துச்சு. ஆனால் இவங்க கான்செப்ட் ஆஃப் செகுலரிஸ்டை கொண்டு வந்து குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த பிம்பம் சகோதரி ஷாலினி அவர்களுக்கு சொல்ல வேண்டும், சுக்கு நூறாக உடைந்து கொண்டிருக்கிறது. நாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் கூட அந்த பிம்பத்தை உடைக்கிறது. இதற்குறிப்பாக மீடியாவை கூட ஒரு லெவலுக்கு மேலே அந்த பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. இப்போ அந்த பிம்பமும் உடைந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நன்றி, அழகாக சொன்னீங்க. அடுத்ததாக மும்பையிலிருந்து, நான் தங்களின் அனைத்து பத்திரிகை பேட்டியும் தேடி தேடி படிக்கிறேன். எனக்கு அதில் ஜிகே அதிகமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அதைவிட பெரிது உங்களுடைய பொறுமையான பதில்கள். எவ்வாறு அண்ணா இவ்வளவு பொறுமையாக பத்திரிகையாளர்கிட்ட கையாளுறீங்க? ஏன்னா அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வியுமே ஒருதலபட்சமாக இருக்கே அப்படின்னு உங்கள் பொறுமையின் ரகசியத்தை அறிந்து கொள்ளும் ஆவலில் இராணுவத்திலிருந்து சுதர்சன். சுதர்சன் அண்ணா, முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட். அதாவது நம்முடைய இராணுவத்திலிருந்து நம்முடைய நாட்டிற்காக சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். 1000 மைல் தாண்டி உங்களுடைய உறவினர்களை, குடும்பத்தினரை இங்கே விட்டுவிட்டு நாடு முக்கியம் என்கின்ற தன்மையில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு எவ்வளவு பாராட்டுகள் சொன்னாலும் பத்தாது. நீங்கள் நன்றாக, நலமாக, தைரியமாக அங்கே இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன்ட்ட வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எனக்கு தெரியலைங்க, எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ரொம்ப நேச்சுரலாக ஒரு கேள்வி, ஒரு பதில். பட் தமிழகத்தை பொறுத்தவரை அது ஒரு வேண்டா வெறுப்பாக, ஒரு எதிரியாக, ஒரு பங்காளி சண்டையாக, வாக்கியாளி சண்டையாக. ஏன்னா நான் வந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கியாளுக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டுக்கோம், தண்ணி குறைஞ்சிருச்சு, கடமடையில் இருக்குது, தலைமடையில் இருக்குன்னு. அந்த மாதிரி தான் ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புமே போகும். பத்திரிகையாளர் சந்திப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு கட்சியினுடைய கோட்பாடு, கட்சியினுடைய சிந்தனை, கட்சியினுடைய தெளிவை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்க வேண்டும். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய பல பத்திரிகையாளர் சந்திப்பு எப்படி நடக்குதுன்னா, உங்களை விட எனக்கு அதிகமாக தெரியும் என்று காட்டக்கூடிய சில நண்பர்கள், உங்கள் கட்சியை எனக்கு பிடிக்காது, அதனால் உங்களையும் பிடிக்காது, உங்கள் சித்தாந்தத்தையும் பிடிக்காது, உங்களை சிறுமைப்படுத்துவதற்கு முயற்சி எடுப்பதற்காக நான் அப்படின்னு சில பத்திரிகையாளர் நண்பர். அல்லது இல்லைங்க, நான் ஒரு நிறுவனத்தின் சார்பாக வந்திருக்கின்றேன், அந்த நிறுவனம் வந்து ஒரு கட்சியின் சார்பாக இருக்கிறது, அதற்காக உங்களை அட்டாக் பண்ண சொல்லி எடிட்டர் எனக்கு லைன் கொடுத்துருக்காரு, அதை நான் சொல்ல வந்திருக்கேன். இப்படி தான் வந்து ஜென்ரலாக நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும். எனக்கு எப்பொழுதுமே தமிழக பத்திரிகையாளர் நம்ம நண்பர்கள் மீது ஒரு சின்ன வருத்தம் என்னவென்றால், பிஜேபியை பொறுத்தவரை நிறைய கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாமையிலையோ அல்லது தவறான பதில்கள் கொடுத்தோ பிஜேபி எப்பவுமே இருந்தது கிடையாது. ஆனால் கேட்கப்படுகின்ற கேள்விகள் அப்படி இருக்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய பதில் எப்பொழுதுமே மக்களுக்கு சரியான பதிலாக இல்லாத மாதிரி தான் பல இடத்துல கேள்விகளே இருக்கும். இதனால் தான் பத்திரிகையாளர் சந்திப்பை பொறுத்தவரை என்னுடைய ஒரே ஒரு ஃபிலாசபி, நான் பத்திரிகை நண்பர்களை மதிக்கின்றேன், நீங்கள் என்னை மதிக்க வேண்டும், அவ்வளோதான். இது வந்து கிவ் அண்ட் டேக். இரண்டாவது, நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர், எப்படிப்பட்ட சித்தாந்தம் கொண்ட ஒரு பத்திரிகையாளராக இங்கே வந்திருக்கின்றீர்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை கிடையாது.
அதனால் பத்திரிகையாளர் சந்திப்பை பொறுத்தவரை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கின்றீர்கள், அந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்கின்றேன். அது ஆக்கப்பூர்வமாக, அது டேட்டா பேஸ்டாக, எவிடன்ஸ் பேஸ்டாக, தற்கால அரசியலில் என்ன நடக்குதோ அது சொல்கிறேன். இதில் இதில் என்ன ஆகும்னா, நான் ஒரு பத்திரிகை நண்பரை இந்த டிவியிலேருந்து வந்திருக்காரு, இந்த சித்தாந்தத்திலேருந்து வந்திருக்காரு, எனக்கு தெரியும், நிறைய பேர்த்த பார்த்தா தெரியும், நம்ம ட்விட்டர் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ஒரு ஒரு பத்திரிகையாளருமே ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் என்ன போடுறாங்கன்னு பார்த்தாவே தெரிஞ்சிடும் அவங்க ஐடியாலஜி என்ன, எந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே, தமிழ்நாடு உட்பட எல்லா இடத்தையும் நீங்கள் ஜஸ்ட் எடுத்து ப்ரொஃபைல் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் அவங்க யாருன்னு. அதை நான் பத்திரிகையாளர் சந்திப்பிலே கொண்டு வருவது கிடையாது. நான் அவர்களை ஒரு பத்திரிகையாளராக அந்த கேள்வியை மட்டும் அந்த நேரத்தில் பார்த்து பதில் சொல்லுகின்றேன். ஏன்னா அவங்களை நான் ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜியாக பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு கோபம் வர ஆரம்பிக்கும். கோபம் வர ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய பதில்கள் தவறாக இருக்கும், நாகரீகம் குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் ஆரம்பகால பத்திரிகையாளர் சந்திப்பில் சில பத்திரிகை நிறுவனங்கள், குறிப்பாக கட்சியை சார்ந்த நிறுவனங்கள் ஒரு அஜெண்டாவோடு என்னை அணுக ஆரம்பித்தார்கள். அப்போ எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் அதை அவுட் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் இந்த பத்திரிகையிலேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டும் நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா ஏன் அந்த கேள்வியை கேட்குறீங்கன்னு மக்கள் தெரிவதற்கு உரிமை இருக்குன்னு. இப்போல்லாம் ஆஃப்லேட் பார்த்தோம்னா அந்த பத்திரிகையை நம்மகிட்ட சொல்லுவாங்கன்னா, நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கலாம், எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. அதுதான் நானும் சொல்லுவேன். பல இடத்துல முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து டீ காஃபி சாப்பிட வச்சு தான் நிறைய பேர் அனுப்புவேன்னா, எனக்கும் உங்கள் நிறுவனத்துக்கும் அரசியல் ரீதியாக பிரச்சனை இருக்கிறது, ஆனால் எனக்கும் உங்களுக்கும் தனி மனிதனாக பிரச்சனை. உங்கள் கேள்வியில் அந்த நாகரிகம் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக என்னுடைய பதிலில் டபுள் நாகரிகம் இருக்கும். இரண்டாவது, அவர் கேட்ட கேள்வியில் நிறைய படிக்க வேண்டும். அரசியலை பொறுத்தவரை நம்ம நிறைய நினைக்கலாம், பப்ளிக்கு வந்து நம்ம வந்து மக்கள் தொடர்பு இருக்க வேண்டும், கடின உழைப்பு இருக்க வேண்டும், சுற்றுப்பயணம் பண்ணணும், இதெல்லாம் ஒரு காலத்து அரசியலுங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த தற்காலிக அரசியல், 21ஆம் நூற்றாண்டு அரசியலுடைய மிக முக்கிய அம்சமாக நான் பார்ப்பது அறிவு. ஏன்னா இந்த அரசியல் வந்து அவ்வளோ டைனமிக்காக இருக்குதுங்க. காலையில் ஆரம்பித்த இந்தியா வேறாக இருக்கிறது, சாயந்தரம் முடிகிற இந்தியா வேறாக இருக்கிறது, இடையில் அவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. ஒரு ஒரு பிரச்சனையும் நுணுக்கமாக சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், லீகல் இந்த நான்கு அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அரசியல்வாதிகள் படிக்க வேண்டும். முதல்ல வந்து படித்தவர்கள்லாம் லாயர், அதனால தான் லாயர்ஸ் அரசியல்வாதியாக மாறினாங்க. 1952 ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய மேதைகள் எம்பிக்களாக எம்எல்ஏக்களாக அமர்ந்திருந்தார்கள் படித்தவர்கள். ஆனால் இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதியை வைத்து அரசியல் செய்பவர்கள், குடும்பத்தை வைத்து வந்தவர்கள், யாருமே இல்லாமல் ஒரு குடும்பத்தில் பையனாக பிறந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பல்கலைக்கழகத்தில் சீட்டு வாங்கி கவர்னர் கோட்டாவில் அங்கேயே படிச்சுட்டு இப்போ அதே செனட்டில் மெம்பராக இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. அப்போனா கல்விக்கும் அறிவுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் தமிழக அரசியல் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டால் போதும், எனக்கு கூட 10 பிஏ இருப்பாங்க, எழுதி கொடுப்பாங்க, நான் போய் படிச்சிருவேன். இது ரொம்ப தவறுங்க. இது வந்து பிளாட்டோ அடிக்கடி சொல்லுவார்கள், த ஹையஸ்ட் பினக்கல் ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ் பாலிடிக்ஸ் என்று சொல்லுவார்கள் கிரீக்கில். ஒரு பப்ளிக் சர்வீஸ்னுடைய உச்சகட்டம் என்பது அரசியல் என்று சொல்லுவார்கள். அரசியல் என்பது மக்களை நேரடியாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இப்போ நாம் எத்தனை பேர் பிரதிபலிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகள் மக்களை பிரதிபலிப்பது கிடையாது. வாழ்கின்ற இடம் வேறு, ரேஞ்ச் ரோவர் காரில் போகிறாங்க, ஒரு மாணவி சூசைட் பண்ணிட்டாங்கன்னா காரை ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி நிறுத்திக்கிட்டு ரப்பர் செப்பல் காரில் எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் காரில் வந்து ரப்பர் செப்பலை கழட்டிட்டு அந்த ஹூகோ பாஸ் செப்பலை போட்டுக்கிட்டு ரேஞ்ச் ரோவரில் சென்னைக்கு வர்றாங்க. இவங்கெல்லாம் அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளாக டிவியில் பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்றால் நிறைய படிக்க வேண்டும் என்பது என்னுடைய எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு வேள்வி. அதனால் தான் என்னால் முடிந்த அளவுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சாதனையை இங்கே சொல்ல வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் இதை சொல்லுகின்றோம். நாங்கள் நாங்களாக இருக்கின்றோம், மக்களை பிரதிபலிக்கின்றோம், எல்லா விஷயத்திலும் கூட உண்மை வெளியே வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பதிலை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது நண்பருக்கு பிடித்திருக்கிறது, ரொம்ப நன்றிங்க. மறுபடியும் உங்களுடைய உடல் நலத்தையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய சேஃப்டியும் நீங்கள் பார்த்துக்கணும்னு நான் வேண்டி. நன்றி. நான் அழகாக யார் எப்படி இருந்தாலும் நானாக இருப்பேன்னு ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்தது சோழ சேனையிலிருந்து அருமொழி சதீஷ். வணக்கம்ண்ணா, உங்களுடைய லைஃப் பியாண்ட் காக்கி புத்தகத்தை படிச்சிட்ருக்கேன். அதில் காவல்துறையில் பணியாற்றும் கடைநிலை ஊழியர்களின் பணிச்சுமை குறித்தும் அதற்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் அழகாக விளக்கியிருக்கீங்க. அதே போல் தமிழ்நாட்டில் இப்போது நடக்கும் திமுக ஆட்சியில் காவல்துறையினரின் அடாவடி நடவடிக்கைகள், லஞ்சம், லாக்அப் கொலைகள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன, அதனை எப்படி சரி செய்யலாம் என்பது குறித்து உங்களுடைய மேலான கருத்தை கேட்டிருக்காரு. சகோதரர் சதீஷ் அவர்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நுணுக்கமான ஒரு கேள்வி. இப்போ இந்தியாவில் வந்து பல விதமான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நமக்கு பணியில் இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு ஜூலியோ ரிபரோ, ஒரு மும்பையை சார்ந்த ஒரு கமிஷனர், ஒரு போலீஸ் டிஜிபி.
அவருடைய காலகட்டத்தில் மகாராஷ்டிரா போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் மோடில் இருந்தாங்க. அதாவது தவறு செய்தால் யாராக இருந்தாலும் உங்கள் பின்னாடி வரும். அதனால தான் மும்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 இயர்ஸ் பேக் அடிக்கடி என்கவுண்டர் காப், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை மும்பை கொண்டு வந்தார். இதெல்லாம் தாண்டி நம்ம பஞ்சாபெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா ரிபேரியோ அவர்கள் அதுக்கு முன்னாடி பஞ்சாபுக்கும் போனாங்க, கவர்மெண்ட் ஸ்பெஷலாக பஞ்சாபுக்கு கூப்பிட்டாங்க. அங்கே நிறைய கேபிஎஸ் கில் மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்கள புல்லட் ஃபார் புல்லட் அப்படின்னு, அதாவது நீ என்னை சுட்டால் நான் உன்னை சுடுவேன் அப்படின்னு பஞ்சாப் மிலிட்டன்சி என்று கொண்டு வந்தாங்க. இப்போ தமிழ்நாடு மாதிரி ஒரு ஊரில் ஒரு வால்டர் தேவாரம் ஐயாவோ, அதன் பின்பு நம்முடைய விஜயகுமார் ஐயாவோ, வீரப்பன் ஆப்ரேஷன் அந்த விஜயகுமார் ஐயா, இவங்கெல்லாம் ஒரு வித்தியாசமான போலீசிங் ஸ்டைல் கொண்டு வந்தாங்க. பப்ளிக் அப்ரோச், அதே நேரத்தில் ஹார்டாக இருப்பாங்க கிரிமினல்ஸ் மேலே. இவங்கெல்லாம் நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன குழந்தைய கேட்டால் கூட பேர் சொல்லுவாங்க. இப்போ நான்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது எனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் கோயம்புத்தூரில் காலேஜில் படிக்கும்போது பொன்மாணிக்க வேலை அவரை பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டில் இப்போ சிலை கடத்தல் தரப்படி ஐஜியாக இருந்தவங்கள. அப்போ எனக்கு ரொம்பவே ஒரு நிறைவான சம்பவம் என்னென்னாங்க, ஒரு நாள் பொன்மாணிக்கவேல் ஐயாவை வந்து பிஎஃப்ஜி டெக் ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்றதுக்காக நான் போகிறேன். அன்றைக்கி அவருடைய குறைதீர்ப்பு முகாம், ஒரு 300-400 பேர் இருக்காங்க. ஒரு ரூரல் எஸ்பி, அன்றைக்கி கோயம்புத்தூர் ரூரல் எஸ்பி நிற்கிறாரு. ஒரு பாட்டி சொல்கிறாங்க, நான் சூலூர்லேருந்து வந்திருக்கேங்க ஐயா, உங்கள் போலீஸ் ஏதோ பண்ணலை அப்படின்னு. உடனே நாங்களாம் கியூலேருந்து பார்த்துட்ருக்கோம், ஒரு பெரிய ஒரு மனிதர் எப்படி அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். உடனே பொன்மாணிக்கவேல் ஐயா ஃபோன் எடுத்து பேசுகிறார் அந்த சூலூர் பகுதியில் இருந்த அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட. சார், நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு நேராக நம்ம ஆஃபீஸ் வாங்க, இங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க, உங்கள் வண்டியில் உட்கார வச்சு நேராக கூட்டிகிட்டு போங்க. இந்த அம்மா உங்களை 2 டைம் பார்த்துக்கொண்டு நீங்கள் வேலை ஃபெயிலிங்கிறாங்க, உடனே எஃப்ஐஆர் போட்டு சார் இந்த அம்மாவை கொண்டே வீட்டில் விட்டுருங்க, மறந்துடாதீங்க சார் நீங்கள் வர டீசல் காசு உங்களோடது அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி மனிதர்களை நாம் பார்த்துருக்கின்றோம். விஜயகுமார் சார் வந்து ரொம்ப அருகாமையில், இன்றைக்கி வந்து என்னுடைய ஆசானாக எப்பொழுதுமே போலீஸில் வந்து நான் விஜயகுமார் சாரை வச்சுக்குவேன். இந்த டெசிஷன் விஜயகுமார் சார் எப்படி எடுத்திருப்பார், இது எப்படி எடுப்பார், இது எப்படி யோசிப்பார் அப்படின்னு. ஏன்னா விஜயகுமார் சாருடைய புத்தகத்தை படித்திருக்கின்றேன். நிறைய இடத்துல விஜயகுமார் சாரோட பேசுவதற்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு பாகியமாக, லபாஸ்னாலிருந்து என்பிஏலிருந்து டெல்லியில் பல இடத்துல வந்து நிறைய மீட்டிங்ஸில் நான் பேசுகிறேன். அதனால தான் இந்த புத்தகம் வந்து விஜயகுமார் சார் தான் இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுத வேண்டும் என்று நினச்சிட்டு தான் அந்த புத்தகத்தை ஆரம்பித்தேன். நீங்கள் புத்தகத்தை எழுதி முடிச்சுட்டு முன்னுரை கால் தொலாவீங்க, ஆனால் முன்னுரை யார் எழுதுன்னு நினச்சிட்டு நான் புத்தகத்தை ஆரம்பித்தேன். அந்த புத்தகத்தினுடைய கதை அதன் பின்னாடி விஜயகுமார் சாருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், சார் இந்த மாதிரி இந்த புத்தகத்துக்கு நீங்கள் முன்னுரை கொடுக்க வேண்டும். அப்போ வந்து நம்முடைய ஹோம் மினிஸ்டருடைய அட்வைஸராக சத்தீஸ்கரில் இருக்கா, நீங்கள் அனுப்பி வைங்க நான் கொடுக்குறேங்க. சார் எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறக்காகத்தான் அந்த கதையை சொல்கிறேன். உடனே புக்கு போச்சு. ஒரு வாரம் கழிச்சு நான் கூப்பிட்டார். இந்த மாதிரி இந்த புக்கில் சின்ன சின்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, சின்ன சின்ன தவறுகள் நான் பார்த்தேன், அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும், நான் திரும்ப உங்களுக்கு அனுப்புகிறேன். சரி ஓகே, ஒரு புக்கை யாராச்சும் படிச்சிருப்பாங்க, ரேண்டமாக திருப்பி பார்ப்பாங்க, ஒரு 10 தவறு இருக்கும். ஒரு 312 தவறு நோட் பண்ணியிருந்தார். கம்மா இல்லை, இங்கே வந்து டென்ஸ் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது, ஃப்ளோ ஸ்லோவாக இருக்குது, இந்த பேரை இங்கே வந்தால் சரியாக இருக்கும். அதாவது ஒரு புக் ரிவ்யூ பண்ணக்கூடிய ஆள், ப்ரொஃபஷனல் ஆள், அதை அப்படியே எழுதி எனக்கு அனுப்புகிறார். அதுவும் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுறார், பேஜ் 12 லைன் நம்பர் 7 வேர்டு நம்பர் 3 ப்ளீஸ் செக். அதை பார்த்த பின்பு எனக்கு தெரிஞ்சது, ஓகே இதுதான் விஜயகுமார் சாருடைய சக்ஸஸுக்கு காரணம், மெட்டிகுலஸ்னஸ். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, அதற்கு மதிப்பு, எல்லாவற்றையும் தாண்டி செய்யக்கூடிய வேலையின் மீது அர்ப்பணிப்பு. எதுக்கு இந்த 3 பாயிண்ட்டை சொல்கிறேன்னாங்க, இந்த 3 ஒரு போலீஸ்காரங்களுக்கு முக்கியம். இப்போ விஜயகுமார் சார் போலீஸாக ஜெயித்தார், இன்றைக்கி வந்து ஒரு நூல் ஆசிரியராக ஜெயிச்சிருக்கார், இன்றைக்கி நம்ம ஹோம் மினிஸ்டருடைய அட்வைஸராக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கார், இதற்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்னராக ஜெயித்தார், கவர்னருடைய அட்வைஸராக ஜெயித்தார். எல்லாத்துக்கும் காரணம் அர்ப்பணிப்பு, நுணுக்கம், கடின முயற்சி, சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக செய்வது. இது இப்போ இருக்கக்கூடிய போலீஸ் துறையில் நான் பெரிதாக பார்க்கவில்லை. இது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் பார்ட், டூ மச் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ். விஜயகுமார் சார்லாம் துணிஞ்சிருக்கார் ஒரு லெவலுக்கு மேலே அரசியல்வாதிகள் தவறான விஷயங்களை செய்ய சொல்லும் பொழுது துணிந்து விடுவார்கள். காரணம், அந்த புக்கில் விஜயகுமார் சார் புக்கில் எழுதுவார், எங்கள்ட்ட ஒரு பழைய அம்பாசிடர்கார் இருந்துச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வாங்கினேன், சேலம் எஸ்பியாக இருந்தேன், பாதி நேரம் அந்த காரை நான் ஓட்டிட்டு போனேன்னு சொன்னதை விட நானே என் ஒய்ஃப் அந்த காரை தள்ளிட்டு தான் போயிருக்கணும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உத்தமர்களாக நீட்ட வாழ்ந்தவங்களை நம்ம ரோல் மாடலாக பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி எத்தனை அதிகாரிகள் நம்ம பார்த்து நம்முடைய குழந்தைகளுக்கு, நீ அந்த அங்கிள் மாதிரி இருக்கணும், நீ அந்த போலீஸ் அங்கிள் மாதிரி இருக்கணும், இவரு மாதிரி இருக்கணும். பேப்பர்லேயே நான் பார்க்குறேன், பேப்பருக்காரனே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பேப்பர் சகோதரர்கள் சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பயங்கரமாக சொல்லுவாங்க. இப்போ யாரையுமே நான் பார்க்கறது இல்லை. சில பேர் வந்து டிவியில் வரணுங்கிறக்காக சைக்கிளில் போகிறாங்க, பால் வாங்குறாங்க, வர்றாங்க, அந்த மாதிரி நடக்குதோ தவிர, ஹார்ட் அண்டா ஃபாஸ்டாக விஜயகுமார் சார் கேலிபரில், வால்டர் தேவராம் சார் கேலிபரில், இது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். அவங்க இருந்தாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டை மாற ஆரம்பிக்கும். அதுக்கு நான் எல்லா அதிகாரிகளையும் தப்பு சொல்லும், நல்லா இருக்கக்கூடிய அதிகாரிகளை கூட வேலை செய்ய விடாமல் இப்போது இருக்கக்கூடிய அரசியல், குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் தடுக்குது. இது கர்நாடகாவில் என் புத்தகத்தில் எழுதியிருக்க மாட்டேன்,
ஒரு ஹோம் மினிஸ்டர். ஒரு நாள் நான் அவரும் மேங்களூர் ஏர்போர்ட்லேருந்து பெங்களூர் ஃப்ளைட்டில் போகிறக்கா உட்காந்துருக்கோம். அவர் பழைய ஹோம் மினிஸ்டர், சிட்டிங் ஹோம் மினிஸ்டர். நான் கேட்டேன், சார் போலீஸ் ரொம்ப கஷ்டப்படுது சார், நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஜீப்பு வண்டிலாம் வாங்கி கொடுங்கப்பா. அவன் இன்ஸ்பெக்டர்லாம் 1983 ஜீப்பு என்ன பாலிஷ் போட்டு வில்லேஜ் ஜீப் ஓட்டிகிட்ருக்காங்க, புதுசாக அந்த பொலிரோலாம் வாங்கி கொடுத்தா வேகமாக போவாங்க. தமிழ்நாடு தம்பி, உனக்கு என்ன அரசியலே தெரிய மாட்டேதுப்பா. என் புத்தகத்தில் எழுதியிருப்பேன், நான் எழுதுனது தான் நான் சொல்கிறேங்க. உனக்கு என்ன அரசியலே தெரிய மாட்டேது, உங்கள் வீட்டில் நாய் இருக்கான்னு கேட்டார். ஆனால் இருக்குது சார், நாய் இருக்குது சார், ஏன்னா நாய் இல்லாதப்ப நாய் என்னாச்சும் வீட்டில் இருக்கணுமே அம்மா வளர்த்துறாங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னார், நாய்க்கு எப்போவுமே சாப்பாடு, அரை வயிறு தான்ப்பா போகணும், முழு வயிறு நாய்க்கு சாப்பாடு போட்டால் நாய் படுத்தும். உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி தான்ப்பா, அரை வயிறு சாப்பாடு தான் போடணும், அப்போ தான் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இப்படித்தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒரு அரசியல்வாதி பார்க்கின்றார், இதுதான் உண்மை. தமிழ்நாட்டிலையும் இப்படி தான் பார்க்குறாங்க. அப்போனா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்காத சார். நம்ம ஒரு பக்கம் வந்து போலீஸ் மேலே தப்பு தப்புன்னு சொல்கிறோம், அது வந்து ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கம். நாணயத்தினுடைய இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, போலீஸ் தப்பாகிறதுக்கு என்வான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மனுஷனை 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை செய்கிற ஒரு ஐடி இன்ஜினியரே வந்து டென்ஷன் ஆகிறாங்க, நம்ம ஆஃபீஸ் வந்துட்டு என்ன சார் 8 ஹவர்ஸ் மேலே வேலை பார்த்துன்னா நீ ஆஃப் அன் ஹவர் நிற்க வச்சுட்டீங்கன்னு. ஒரு 15 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இருக்கு என்ன லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஹையஸ்ட் ஸ்ட்ரெஸ். குழந்தைய பார்க்குறதில்ல, ஒய்ஃபை பார்க்குறதில்ல, வீட்டுக்கு போகிறதில்ல, இம்பார்ட்டன்ட் அக்கேஷன்ஸ்க்கு ஹாலிடே கிடையாது, கம்ப்ளீட் லைஃப் இஸ் பார்த்தீங்கன்னா லிட்டலி ஸ்க்ரூடுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் போலீஸ், அதுவும் கீழே கான்ஸ்டபிள், இதை விட கொடுவோம். அதையும் சரி பண்ணணும். நீங்கள் அதை சரி பண்ணாமல் நீங்கள் அரசியலை வெளியெடுத்தீங்கன்னா சரியாக மாட்டாங்க. ஜெர்மனி மாதிரி ஷிஃப்ட் சிஸ்டம் கொண்டு வாங்க, தேவையில்லாத வேலையை கொடுக்காது. சீஃப் மினிஸ்டர் எங்கேயோ வர்றாருன்னா 5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து வெயிலில் நிற்க வைக்கிறேன், இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ண. கம்பல்சரி வீக்லி ஒரு நாள் லீவ் கொடுக்கும். அதே சமயத்தில் அரசியல்வாதி இன்டர்ஃபரன்ஸுக்கு குப்பையில் போடும். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு மிரட்டுறது, ஏய் நான் கட்சிக்காரன் அனுப்புகிறேன், நீ செய்யலின்னா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாறிடும். இப்போ தமிழ்நாட்டில் எல்லாமே தண்ணி இல்லாத காடாக தான் மாறிட்டு இருக்கு, அதனால் யார் எங்கே போனாலும் ஒன்று தான் தண்ணி இல்லாத காட்டை. முதல்ல தண்ணி இல்லாத காடா ராமநாதபுர சகோதரர்ல சொல்லுவாங்க. இப்போ தண்ணி இல்லாத காடை பார்த்தீங்கன்னா என்னோடய சொந்த ஊர் அரவக்குறிச்சி தான் தண்ணி இல்லாத காடாக மாறிக்கிட்டு இருக்கு, நிறைய பிரச்சனை. இப்போ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நீர்நிலை, அது இன்னொன்று க்வெஸ்டனாக பேசுவாங்க, நீர் மேலாண்மையை பற்றி பேசுவோம். மிரட்டி அவங்கள உருட்டி 1 வருஷத்துக்குள்ளே 2 டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி அந்த அதிகாரிகளுக்கு நிலையாக செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதற்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த அதிகாரிகளே ஃபுட்பால் மாதிரி பந்தாடிட்டு இருக்காங்க, இங்கே தூக்கி போடுறாங்க, அங்கே தூக்கி போடுறாங்க. அதனால் சகோதரருடைய கேள்விக்கு பெரிய பதிலாக சொல்லிட்டேன், ஏன்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக. மிக முக்கியம், அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக நினைக்கணும், போலீஸ் துறையை கொஞ்சம் விட்டு ஒதுங்கி இருப்போம், இதெல்லாம் சரி பண்ணட்டும். ஏன்னா நாம் இவங்களை இந்த மாதிரி இயக்கிறனால கடைசியில் தப்பு நடக்கிறது ஒரு சகோதரிக்கு. நாம் நம்முடைய சுயலாபத்துக்காக போலீஸை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், ஆனால் இவன் சரியில்லைன்னா ஒரு சகோதரி நடந்து போகும்பொழுது சகோதரியின் மீது வன்மம் நடத்தப்படுகிறது. அந்த திங்கிங் ஒரு சிஎம்க்கோ ஒரு பெரிய ஒரு மினிஸ்டருக்கோ வரும், அது இப்போ இல்லை, ரொம்ப ஷார்ட் டேர்மாக இருக்கும். இரண்டாவது, ஒரே ஸ்ட்ரெச்சில் பட்ஜெட் போட்டு போலீஸ் வாழக்கூடிய குவார்ட்டர்ஸ்லேருந்து, வெஹிக்கிள்ஸ்லேருந்து, ஆஃபீஸ் ஸ்பேஸ்லேருந்து எல்லாத்தையும் ஒரு திறன் அதிகப்படுத்தி கொடுங்கள். நல்ல என்விரான்மெண்ட்டில் வேலை செய்யும் போது நல்ல பாசிட்டிவான திங்கிங் அவங்களுக்கு கிடைக்கும். லைஃப் பியாண்ட் காக்கி என்பதை தாண்டி த ஸ்ட்ரெஸ் வாட் தி ஆர் ஃபேஸிங் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்கன்னா. அடுத்ததாக கன்னியாகுமரியிலிருந்து ஜெகன், தமிழக பாரதிய ஜனதா தமிழகத்தில் ஆட்சி அமைத்தால் பல குற்றங்களுக்கும் அனைத்து குடும்ப பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கும் மதுவை ஒழித்து மதுவிலக்கை அமல்படுத்துமா? அப்படி உங்கள் முயற்சி ஆம் என்றால் டாஸ்மாக் மூலம் ஈட்டும் பெருந்தொகையை எதன் மூலம் நீங்கள் சரி கட்டுவீங்க? இந்த சீக்கிரம் இப்போ டிஎம்கே சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் பிரதர், பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ டாஸ்மாக்லேருந்து உத்தேசமாக நமக்கு 35,000 கோடி வருது. நீங்கள் நினைக்கலாம், 35,000 கோடியை டிஎம்கே சரி கட்ட முடியாது, அதனால தான் டாஸ்மாக்கை மூடாமல் இருக்காங்க, பாயிண்ட் அது இல்லைங்க. 35,000 கோடி மூலமாக வருகின்ற கமிஷனை இழந்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் டாஸ்மாக்கை மூடாமல் இருக்காங்க. ஸோ 35,000 கோடி நம்ம பட்ஜெட்டு 3 லட்சம் கோடியில் ஒரு 10% இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டினுடைய கரப்ஷன் என்பது ஒரு 20%-24% போய் நின்றுட்டு இருக்கு. இன்றைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாஸ்மாக் வருமானத்தை சரி கட்டணும்னு அந்த டிஎம்கே ஸ்டைலில் போனீங்கன்னா ரெவென்யூ லீக்கேஜை பிளக் பண்ணணும். அது வந்து எந்த விதமான கமர்ஷியல் டேக்ஸில் ஆரம்பித்து எந்த விதமான ரெவென்யூ லீக்கேஜாக இருந்தாலும் எனக்கு 20%-24% கிட்டத்தட்ட 60,000 கோடிக்கு மேலே லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு, கரப்ஷன். அதை கண்ட்ரோல் பண்ணும் சுத்தமான ஆட்சி இதை கொண்டு வராமல், காமராஜர் ஐயாவை போல் இருக்கணும், இதை கொண்டு வராமல் நீங்கள் டாஸ்மாக்கை நாளை காலையில் மூடிட்டு ஆட்சி பண்ணுறது கஷ்டம். இது டிஎம்கேக்கும் தெரியும், டாஸ்மாக்கை மூடிட்டு ஆட்சி பண்ண முடியும்னு தெரியும். ஆனால் டாஸ்மாக்கை மூடுனா அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் மல்டிபிள் குரோர், ஒரு 3000, 5000, 10,000 கோடி ரூபாய்
டிஸ்டிலரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொருளை விற்றானா ஒரு கமிஷன் கொடுக்குறான், செகண்ட்ஸில் சேல் பண்ணுறான், சந்து கடையில் விற்கிறான். அதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணாங்களா அக்கௌண்ட் பண்ணலான்னு தெரில. தமிழ்நாடு டாஸ்மாகில் சில குடிகார நண்பர்கள் நம்ம ஆஃபீஸில் வந்து பெட்டிஷன் கொடுத்துட்டு போவாங்க, அண்ணே எம்ஆர்பியோட 7 ரூபா வச்சுருக்காங்கண்ணே, தட்டி கேளுங்கண்ணே, தட்டி கேளுங்கண்ணே, இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கண்ணே, ப்ரெஸ் மீட் வைங்கண்ணே, நிறைய அந்த மாதிரி பெட்டிஷன்ஸ் வரும், நிறைய பேர் வருவாங்க. என்ன கட்சி ஆஃபீஸில் எல்லோரும் வரணும், எம்ஆர்பிக்கு மேலே நீங்கள் வசூல் பண்ணுற பணம் எங்கே போகுது? இந்த இழப்பு டிஎம்கேவை ஆட்டி பார்த்துரும், டாஸ்மாக் இழப்பு ஆட்டி பார்க்காது. அதனால் வரக்கூடிய கமிஷன் இழப்பு, கமிஷனை இழப்பதற்கு டிஎம்கே தயாராக இல்லை. ஏன்னா இதே முதலமைச்சர் தான் டாஸ்மாக்கை மூட வேண்டும்னு வீட்டுக்கு வெளியே ஒரு வெள்ளப்பலகையில் நின்னார். ஆனால் இதே முதலமைச்சர் இன்றைக்கி டாஸ்மாக் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா அவருடைய கேபினட்டில், அவருடைய கட்சியில், அவருடைய எம்பிக்கள் தமிழ்நாட்டில் டிஸ்டிலரி ஓன் பண்ணுறாங்க. இந்த டாஸ்மாக்கை மட்டும் பேசினா பேசவே மாட்டோம், வேற எல்லாம் பேசுவாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சரி செய்ய முடியும். ஊழலும் பேரலாக ஒளியும் பொழுது கிட்டத்தட்ட 65,000-70,000 crore ரெவென்யூ லீக்கேஜ் பிளக்கா, அதில் வரப்போகிற லாஸை ஈஸியாக ஆஃப்செட் பண்ணிடலாம். இரண்டாவது, கோவா மாதிரி ஒரு ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா டூரிசமை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா ஒரு நாடே டூரிசமை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் டூரிசமில் வர ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 1,000 crore கீழே இருக்கும். எல்லா டெம்பிளுமே ஒரு டூரிசம் சர்க்கியூட், எல்லா டெம்பிளுமே நம்முடைய புராதன விஷயங்கள் அனைத்துமே ஒரு டூரிசம் சர்க்கியூட். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது ட்ரெயின் வர்றோமா, பஸ் வர்றோமா, டூரிசம் சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணியிருக்கிறோமா, ஆன்மீக சுற்றுலா ஆரம்பிச்சிருக்கிறோமா, எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நம்ம ஃப்ரீ அவுட் ஆச்சு. இவ்வளோ பீச்சஸ் இருக்குது, பீச் பக்கத்தில் டூரிசம் பொட்டென்ஷியல் என்ன பண்ணியிருக்கோம், எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ளே அற்புதமான வெஸ்டர்ன் காட்ஸ் மலைத்தொடர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாம் யோசித்தோம் அப்படின்னா அது ஒரு 1,00,000 crore ரெவென்யூ. ஏன்னா இதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, நிறைய பேர் நினைக்கலாம் இது எப்படி 1,00,000 crore டூரிசமில் வரும். மோடிஜி வரும்பொழுது சொன்னாங்க, காவிரியெல்லாம் எப்படி சார் பணம் பண்ணுவீங்க? இன்றைக்கி கேவிசி காதி கார்பரேஷனுடைய போன வருஷம் ரெவென்யூ 115,000 crore 2,000 crore 3,000 crore விற்றுக்கிட்டு இருந்த காதி 115,000 crore மோடிஜி கொண்டு வந்திருக்காருன்னா ஒரு விஷன் தமிழ்நாட்டில் முடியும். அதெல்லாம் தாண்டி சித்தா, அதெல்லாம் தாண்டி ஆயுர்வேதா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பட் இங்கெல்லாம் கமிஷன் வராது. கமிஷன் எங்கே வருது? அங்கே போ ரோடு போடுற கமிஷன் அடி, டாஸ்மாகல கமிஷன் அடி. இந்த மைண்ட் செட்டை மாற்றிட்டோம்னா இதை செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அடுத்ததான் உங்களுக்கு பர்சனலாக ஒரு கேள்வினா, வேடச்சந்தூர்லேருந்து கார்த்திக் கேட்டிருக்காரு, நான் உங்கள் ரசிகன், அரசியல் இல்லாமல் பர்சனலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி. எனக்கெல்லாம் வைஃப் பர்த்டே அன்னைக்கு 2 hours லேட்டாக போனாலே சரியாக திட்டு விழுது. நீங்கள் வருஷம் ஃபுல்லாக சுற்று பயணத்துலேயே இருக்கீங்க, இது மாதிரி பர்சனல் டேஸை மிஸ் பண்ணும்போது உங்களை உங்கள் வீட்டில் திட்ட மாட்டாங்களா? நம்ம கார்த்திக் சகோதரர் வந்து என் நண்பர்னு சொல்லிட்டு நீ மாட்டி விடுறக்கா ஐடியா பண்ணி இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இப்போ உண்மைதாங்க, ரொம்ப கடினமான ஒரு சுமை. போலீஸில் இதே தான் பிரச்சனை இருக்கும், லேட்டாக போவோம், நிறையா மிஸ் பண்ணிடுவோம், கல்யாணத்துக்கு போக மாட்டோம், சொந்தக்காரங்கிட்ட திட்டு, உள்ளூரில் பிரச்சனை, அப்பா அம்மாட்ட முக்கியமான விஷயத்துக்கு போ விஷயத்துக்கு போகலாம், அவங்க சண்டை, இதெல்லாம். இப்போ அரசியல் வந்த பின்பு அது அதிகமாகிடுச்சு, அதிகமாகி விட்டது. பட் என்னை பொறுத்தவரை எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு மனைவி, ரொம்ப நல்ல பழக்கம் தெரியும், முழுவதுமாக என்னை உணர்ந்தவர்கள். அதனால் என்னுடைய சுமையை அவர்கள் இப்போ ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள், சமாதானப்படுத்துகிறாங்க குழந்தைங்களை. அது நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு மாநில தலைவர் அப்படிங்கிற பொறுப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், பேர குழந்தைங்க இருப்பாங்க, குழந்தைங்க பெருசாக இருப்பாங்க. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வயசுலேயே இது வந்தனால நானும் அந்த ஃபேஸை தாண்டணும்னு ஒரு ஆசை எனக்கு. நானும் ஒரு அப்பாவாக இருக்கணும், அவங்களோட நடந்து போகணும், அவங்களோட சில வேலைகள் செய்யணும், ஒரு சினிமா கூட்டிகிட்டு போகணும், யாருமே என்னை பார்க்காம ஹோட்டலில் போய் எம்பாடுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு அவங்களோட நடந்து வரணும், ஒரு ஸ்கூல் டீச்சர் மீட்டிங் அமைதியாக போயிட்டு வரணும் ஒரு ஆசை, ஒரு சாதாரண ஒரு ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசை எனக்கும் இருக்குது. ஆனால் ஆண்டவனுடைய முடிவு எனக்கு அந்த காலகட்டம் தாண்டி நான் பயணம் செய்ய வேண்டும் என்ற ஆண்டவனுடைய முடிவை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு பயணம் செய்கின்றேன். ஆனால் நிறைய இடத்துல போய் பார்த்தா கூட என் கூட இதை குழந்தை ஐடென்டிஃபை ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக பல இடத்துல அவாய்ட் பண்ணிடுவேன். பீச்சுக்கு போனாலும் மாஸ்க் போட்டுட்டு தான் போவேன். ஹோட்டல் போனால் கூட கார்னர் டேபிள் கேட்பேன், அல்லது தனியாக ஒரு க்ளோஸ் ரூம் கேட்பேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா என்னை வந்து யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா என்னுடைய குழந்தைக்கு தவறாக அந்த எண்ணம் வந்துவிடக்கூடாது, என் அப்பா ஏதோ பெரிய ஆள் ஏதோ சாதிச்சிட்டாரு, அதனால் அப்பா எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு. அது நானும் என்னுடைய மனைவியும் பல காலத்துக்கு முன்பே முடிவு செய்தது. நம்மிடம் ஃபோட்டோ எடுப்பது நாம் ஏதோ ஒரு பெரிய சாதனை செஞ்சிட்டோன்னு இல்லை, அவங்களுக்கு நம்ம மேலே பிடிச்சதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை எடுக்கிறாங்க. ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு இதை பார்த்து கடின உழைப்பு இல்லாமல் நாமளும் நம்ம அப்பா பேரை பயன்படுத்தி இது வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருமோ அப்படிங்கிறக்காக என்னுடைய குழந்தைகளுக்கு உண்மையாலுமே கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களையும் கூட தவிர்த்து கொண்டு வருகின்றோம். அது ரொம்ப எனக்கே அது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் பல பப்ளிக் ஸ்பேஸில் ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பனாக நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறது என்னால் இப்போ முடியாமல் போயிட்டுருக்கு.
பட் இதையெல்லாம் தாண்டி என்னால் எவ்வளவு நேரம் கொடுக்க முடியுமோ, என்ன எல்லாத்தையும் விட குடும்பம் தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான். குடும்பத்தை தாண்டித்தான் அரசியல் நினைக்கக்கூடிய மனிதன். குடும்பம் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் அரசியல். ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் அது ஓடுற நேரங்கம்மா. தமிழ்நாடை பொறுத்தவரை இந்த 2-3 வருடம், 2024-26 வரை இது ஓட வேண்டிய நேரம். அதற்காக நிச்சயமாக என்னுடைய குழந்தைகள் வளர்ந்த பின்பு அப்பா ஏன் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு. ரொம்ப அழகாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றிண்ணா. வண்டலூரிலிருந்து கோமல் சாமி உங்களை வந்து தன்னுடைய மகனாக நினைத்து, மகனே நான் மூத்த குடிமகன், இபிஎஃப்ஓ பென்ஷனை நம்பி வாழ்ந்துட்டு வரேன். எங்களுக்கு மிகவும் குறைவான ஊதியம், ரொம்பவே, அதாவது 1000-500 தான் பென்ஷனாக கொடுக்குறாங்க. இந்த பென்ஷனை மட்டுமே நம்பி நாங்கள் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் வாழறோம். அவர்களின் வாழ்வாதாரம் இன்றைய விலைவாசியில் என்ன? எங்களுடைய வாழ்வில் ஒரு தீப ஒளியை ஏற்றி நீங்கள் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் மூத்த குடிமகன்களினுடைய ஆசீர்வாதம் மற்றும் அவர்களின் சிபாரிசும் உங்களுக்கு கிடைக்கும். ஏத்தி வைப்பீங்களா அப்படின்னு ஏக்கத்தோட கேட்டிருக்காரு. ஐயாக்க வணக்கத்தை சொல்லி, மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. குறிப்பாக நம்ம இபிஎஃப்ஓ வரும்பொழுது மத்திய அரசு அந்த குழுவோட சேர்ந்து நிர்ணயிக்கக்கூடிய அந்த வட்டி சதவீதம் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடியது. அதுதான் அதுதான் பெஞ்ச் மார்க்கு. இப்போ ஒரு பக்கம் இந்தியா முழுவதுமே பேங்க்கில் நாம் ஒரு கடன் வாங்கினா கூட வட்டி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. உதாரணத்திற்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மெடிக்கல் லோன் மேனேஜ்மெண்ட் லோன் வாங்கினேன், எஜுகேஷன் லோன். அப்போ நான் எஜுகேஷன் லோன் வாங்கும்பொழுது 14.5% ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அதை வாங்கித்தான் ஐஏஎம் லக்னோவில் எம்பிஏ படித்தேன். ஆனால் இன்றைக்கி எஜுகேஷன் லோனோ ஒரு வீட்டு லோனோ வாங்கினீங்கன்னா ஒரு 3-4% லோன் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு. அதற்கு ஒரு காரணம் வந்து எஃபிஷியன்ட் டிஸ்போசல் ஆஃப் மணி, மோர் மணி இன் டு த பேங்கிங் சிஸ்டம். இது ஒரு பக்கம் சார். ஆனால் முதியவர்களுக்கு சமுதாயத்தில் அந்த 60 வயசை தாண்டிட்டு ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் பணத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை சமுதாயம் பார்த்து கொள்வது நம்முடைய கடமை என்று நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வட்டி விகிதம் என்பது அதிகப்படுத்த வேண்டும். அதற்கான முயற்சி என மோடிஜி 2-3 இடத்துல அதை பற்றி பேசியிருக்காரு. அதற்கான முயற்சி எப்பொழுதுமே மோடிஜியினுடைய மனசில் இருக்குது. இந்த இபிஎஃப்ஓ ஃபண்டையே வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் அதிகப்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பென்ஷன் தொகையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது மோடிஜியினுடைய மனசில் இருக்குது. இந்த பென்ஷன் ஃபண்டை ஸ்டாக் மார்க்கெட்டில், பென்ஷன் ஃபண்டில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில், இந்த பென்ஷன் ஃபண்டை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் இதில் எல்லாம் போட்டு கொண்டு வரணும். டேக்ஸ் உங்களுக்கு வந்து கட் கொடுக்கணும் அதில் எல்லாமே. ஆனால் நிச்சயமாக நீங்கள் சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் கூட ரொம்ப கம்பீரமான வார்த்தைகள். நிச்சயமாக நம்முடைய அரசு தாக்குது. எனக்கோ நம்முடைய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கோ ஒரு நாள் இது சம்பந்தப்பட்ட பொறுப்பிலே அமர வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, ஆண்டவன் அந்த வாய்ப்பை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக முதல் வேலையாக இதை செய்வோம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு கொடுக்குறேன். தொலைநோக்கு பார்வையோடு இந்த கேள்விக்கு பதிலை கொடுத்துருக்கீங்க. அடுத்ததா சவாலிய நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் புதல்வர் திரு ராம்குமார் கணேசன் தன்னுடைய கேள்வியை ஒரு காணொலியை வாயிலாக உங்களுக்கு வழங்குறாரு, பார்க்கலாமா? தலைவர் சார், இப்போ பார்த்தீங்க 4 லைன் நடிகர் தலைவர் வந்து 1974 பாடினது. இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இந்த வரிகள் எப்படி பொருந்தும் சார்? ஜெயஹிந்த். ராம்குமார் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதர். குறிப்பாக நான் அரவக்குறிச்சி தேர்தல் நின்ற பொழுது எனக்காக அந்த கடும் வெயிலே வந்து பிரச்சாரம் செய்தவர். எல்லாவற்றையும் தாண்டி சிவாஜி கணேசன் ஐயா அவருடைய வாழ்க்கை பீக்கில் அவர் இருக்கும் பொழுது நான்லாம் அவர் கூட இருக்க முடியல அப்படின்னு ஒரு ஆசை இல்லை அப்படின்னு ஒரு 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 ஏக்கம், நாம் இல்லையே, நம்ம கிட்டிருந்து பார்க்கலையே அப்படின்னு. அந்த குறையை இப்பொழுது ராம்குமார் ஐயாவை பார்க்கும் பொழுது நிவர்த்தி செஞ்சுக்குவேன். நடந்து வர்ற நம்ம ஆஃபீஸ்லேயே பார்ப்போம், நடந்து வர்ற அந்த தோரணை, அந்த நிற்கக்கூடிய அந்த பேச்சில் பேச்சு, அவருடைய தேசிய சிந்தனை எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் ஐயா வந்து ஒரு அருமையான புதல்வனை தமிழக மக்களை கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று. அற்புதமான வரிகள், அதில் எந்த டிஸ்பியூட்டும் டிபேட்டும் இல்லை. இப்போவும் அரசியல் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்குது, எந்த மாற்றம் இல்லை. 1974 ஐயா சொல்கிறது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கழித்து நாம் பேசுகின்றோம். 40 ஆண்டுகளுக்கு மேலே ஆகி பார்க்குறோம். 50 ஆண்டுகள், 50 இயர்ஸ், 2022 அப்படியே இருக்குது. ஒன்று ஒன்றும் பொருந்தது. உத்தமரெலாம் எப்படி வாழ்கிறாங்க, ஊரை கொள்ளடிக்கிறாங்க எல்லாமே. இதற்கு ஒரே ஒரு விடுவு என்பது மக்கள் ஓட்டு போடும் பொழுது கொஞ்சம் யோசித்து, கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோடு, கொஞ்சம் அதாவது அன்னைக்கு பிரச்சனைக்கு யாரோ பணம் கொடுக்குறாங்க, அன்னைக்கு பிரச்சனையை தீர்க்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி
ஐந்து வருடம் தமிழகம் போகக்கூடிய பாதைக்கு இந்த கட்சி சரியாக வருமா அப்படின்னு யோசித்தாங்கன்னா, கட்சியெல்லாம் தாண்டி நான் சொல்கிறேன், கட்சியெல்லாம் தாண்டி சொல்கிறேன், நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுப்பாங்க. கட்சியெல்லாம் நல்ல கட்சியிலையும் சில மோசமான வேட்பாளர்கள் சில இடத்துல இருக்கத்தான் செய்கிறாங்க. ஏன்னா நம்ம சிஸ்டம் சில இடத்துல அப்படி மாறிடும். ஆனால் நல்ல கட்சியில் குறைஞ்ச மோசமான வேட்பாளர்கள் இருப்பாங்க. ஒரு மோசமான கட்சியில் நிறைய மோசமான வேட்பாளர்கள் இருப்பாங்க. ஆனால் மோசமான கட்சியிலையும் சில நல்லவர்கள் இருப்பாங்க. ஏன்னா நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே ஒரு ப்ரூமில் வந்து பண்ண முடியாது. அதனால் மக்கள் போடும்பொழுது கொஞ்சம் அந்த கட்சி கொள்கை என்ன, ஒரு கட்சி ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க செய்ய முடியுமா, யாருக்கு நம்ம ஓட்டு போடுறோம், நம்ம ஓட்டு போட்டால் ஒரு நாள் நம்ம தொகுதிக்கு ஒரு பெருமை கிடைக்குமா, இதெல்லாம் யோசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஆனால் வேகமாக மக்கள் மாறி வருகின்றார்கள். கண்டிப்பாக ராம்குமார் ஐயா இன்னொரு 2026 இந்த காணொலி போடுவதற்கான அவசியம் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இப்போ பிஜேபி ஆட்சியில் இருக்கும். யோசித்தால் மாற்றம் நிச்சயம்னு அழகாக சொல்லியிருக்கீங்க, நன்றிண்ணா. அடுத்தது நன்னிலம் தொகுதியிலேருந்து கொத்தங்குடி கோபாலகிருஷ்ணன். நான் ஒரு மூத்த குடிமகன், உங்களை சந்திக்க ஒரு முறை தலைமை ஆஃபீஸ் வந்திருக்கேன். விவசாயிகள் குழுவோடு உங்கள் கூட சில மணி நேரம் இருந்தேன். உங்களை அப்சர்வ் செஞ்சதில் நான் கண்டது என்னன்னா, நீங்கள் வந்த உங்களை வந்து சந்திக்கிற எல்லாரையுமே ஒருவர் விடாமல் வணங்குறீங்க. காலதாமதமானாலும் அனைவரையும் சந்திக்கிறீங்க, எல்லாரையுமே மதிக்கிறீங்க. முன்னமே தகவல் திரட்டி அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிறீங்க. இது மனதார இருப்பதாகவே எனக்கு பட்டது. இது ஒரு பெரிய அரிய குணம். இதை எங்கிருந்து யாரிடமிருந்து கற்றீர்கள்? உங்கள் பெற்றோரா, ஆசிரியரா, நண்பர்களா, அல்லது புத்தகமான கேள்வி எழுப்பியிருக்காரு. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடம் என்னென்னா, வேலைப்பழு ரொம்ப அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நம்ம ஆஃபீஸ் வர்றவங்க எல்லாத்தையும் சந்திக்க முடியவில்லையே அப்படின்னு ஒரு வருத்தம். சில பேர் 6 மணி நேரம் 7 மணி நேரம் காத்திருந்து நம்ம 9 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு போகும்பொழுது கூட அந்த கேட் பக்கத்தில் நின்றுருப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு சங்கடம் எனக்கு. இருந்தும் ஐயா வரும் பொழுது நாங்கள் ஐயாவை சந்திச்சிருக்கோம், சந்தித்தது ஒரு பாக்கியம். ரொம்ப நன்றிங்க ஐயா. எகெயின் காவல்துறையில் பணியாற்றிய பொழுது மேடம், ஒரு எஸ்பி ஆஃபீஸ்னால் ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ், ஒரு எல்லாரும் எஸ்பியை பார்க்க முடியாது. ஜென்ரலாக எஸ்பியை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கணும், பவர் இருக்கணும், ப்ரிவிலேஜ் இருக்கணும் அப்படின்னு. அதை என்னால் முடிந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் நான் உடைச்சிருக்கேன், எல்லா இடத்துலையும் உடைச்சிருக்கேன். இங்கே எல்லாம் பணி செய்திருக்கின்றனோ, எப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு சாதாரண ஒரு ஏழை தாய் எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடந்து வந்து நம்ம ஆஃபீஸ் வாசல் ஏறி உள்ளே வந்து எந்த சிஸ்டமில் யாரையும் கேட்காம, ஒரு பிஏவை கேட்காம, ஐயா எங்கே இருக்கான்னு கேட்காம அவங்களா வந்து நம்மளையே பார்க்கும் பொழுது, எப்படிங்கம்மா வந்தீங்க, ஐயா ஈஸியாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அன்னைக்கு நம்முடைய ஆஃபீஸ் ஜெயித்து விட்டதாக அர்த்தம் என்று என்னுடைய டீம்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். வேலை செஞ்ச எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து உமன் கான்ஸ்டபிள்ஸ் தான் நம்முடைய ஆஃபீஸை மேனேஜ் பண்ண சொல்லுவாங்க. அது ரிசப்ஷனாக இருக்கலாம், அது வந்து வெளியே கவுண்டராக இருக்கலாம், பப்ளிக் கிரீவன்ஸ் அட்டன் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் சிக்மங்களூர் நான் இருக்கும்போது ஆல் உமன் ட்ரை பண்ணேன், எல்லா பெண்களை பெண்கள் கான்ஸ்டபிளை வச்சே ஐ ரேன் அ டிஸ்ட்ரிக் ஆஃபீஸ். மேக்ஸிமம் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு. அதை காரணம் அவங்க வரும்போது எம்பத்தட்டிக்காக இருப்பாங்க, ஒருத்தர் வந்தாங்கன்னா பேசுவாங்க, கனிவாக இருப்பாங்க, ஒரு பிரச்சனையை பெண்கள் சொல்கிறாங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம் மேடம், அதில் நிறைய ஃபெயிலும் ஆயிருக்கும். உதாரணத்திற்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் என்னை பார்க்கணுன்னா அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் தான் கடைசியாக விடுவாங்க. ஏன்னா போலீஸ் துறையில் என்னென்னா, ஒரு கான்ஸ்டபிள் போய் எஸ்பியை பார்க்குறதா, நீ வந்து சப் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும், இன்ஸ்பெக்டரை பார்க்கணும், டிஎஸ்பியை பார்க்கணும், அடிஷனல் எஸ்பியை பார்த்தா நீ எஸ்பியை பார்க்கணும், ஒரு அன்ரிட்டன் ஹைரார்க்கி வச்சுக்கிட்டு. ஒரு நாள் நான் என்னுடைய அலுவலகத்திலிருந்து உணவுக்கு சென்று விட்டு 3:30 வந்தேன். அப்புறம் வயதான ஹெட் கான்ஸ்டபிள் உட்கார்ந்துட்டு இருந்தார். நான் போய் கேட்டேன், என்னங்க ஐயா பிரச்சனை அப்படின்னு. ஒன்று எந்திரிச்சு நிறைய புத்தகத்தில் எழுதியிருப்பேன் மேடம், இதான் ஐயா என்னுடைய தந்தை இறந்து விட்டார், ஊருக்கு போனோம், 10 நாள் சப் இன்ஸ்பெக்டர் லீவ் கொடுக்குறாங்க, எனக்கு 10 நாள் பத்தாது, 20 நாளைக்கு மேலே வேணும், அதான் ஒரு ஒரு ஆஃபீஸாக போனேன் இந்த 1 மணி நேரத்தில், கடைசியில் உங்களை பார்த்து சாங்ஷன் வாங்கிக்கன்னு சொல்லிட்டாங்க. அதை உங்களுக்காக உட்காந்துருக்கேன், நீ உணவு போயிட்டீங்க, நீங்கள் உணவு முடிச்சுட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அன்றைக்கி யாரோ வந்து ஒரு ஒரு சம்மட்டியால் நீ அடித்தது போல் ஒரு உணர்வு, சம்மட்டி எடுத்து நம்ம நெஞ்சில் அடித்தா என்ன உணர்வு வருமோ, அப்போனா ஒரு லீடராக நான் தோத்துட்டேன், ஒரு ஆஃபீஸராக நான் ஃபெயில் ஆகிட்டேன். அதாவது ஒரு 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 மனிதனுடைய தந்தை இறந்து விட்டார், மிக முக்கியமான மனிதர் வாழ்க்கையிலே அவருக்கு, அந்த மனிதன் அந்த நேரத்தில் கூட அந்த ஹைரார்க்கிக்குள்ளே மாட்ட வச்சு நீ போய் 4 பேர்த்த பாருன்னு சொல்லி அவர் அலக்கழித்து எஸ்பி ஆஃபீஸ் வந்து நம்மளை பார்க்குறாருன்னா, நம்முடைய லீடர்ஷிப்புங்கிறது ப்ரொவாக்டிவாக இருக்கணும், டிஃபென்சிவாக இருக்கக்கூடாது. அதாவது இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடியே நம்ம லீடர்ஷிப் அங்கே இருக்கணுமோ தவிர இஷ்யூ வந்த பின்பு இருக்கக்கூடாதுன்னு. அன்றைக்கி முதல் முதலாக கர்நாடகா போலீஸ் நான் இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு
அதாவது அவருடைய குடும்பத்தில் முக்கியமானவள் இறந்து விட்டார், நேரடியாக 30 நாட்கள் லீவ். அவங்களே செல்ஃப் சாங்ஷன், அவங்களே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஸ்டேஷனில் கொடுத்துட்டு கிளம்பி போயிடலாம். ஒருவருடைய திருமணம் என்றால் 30 நாட்கள் லீவ், அனைத்தையும் உடைத்து. இதை தாண்டி உங்களுக்கு லீவு வேணும் அப்படின்னா, இந்த எல்லா ஹைரார்க்கியும் தாண்டி எஸ்பி ஆஃபீஸில் இருக்கிற கிரீவன் செல்லுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டா போதும், நீங்கள் கொடுத்துட்டு கிளம்புங்க, நாங்கள் உங்களுக்கு அட்டன்மெண்ட்டு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இதெல்லாம் எதுக்கு? நாங்கள் நம்ம ஒரு சில தப்பாயிட்டோம், நம்ம ஆஃபீஸ் தப்பு பண்ணியிருக்கு, ஏன்னா சிஸ்டமில் நாமும் சிஸ்டமாக தான் திங்க் பண்ணுறோம். சிஸ்டத்தை மாற்றணும்னு வந்த நாமளே சில இடத்துல சிஸ்டம் மாதிரியே திங்க் பண்ணுறதுனால தான் அந்த பிரச்சனைங்கிறக்காக இந்த புத்தகத்தை நான் எழுதியிருப்பேன் மேடம். என்னென்னா புத்தகம் வந்து என்னை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நான் உதாரணமாகவே கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பிஜேபி ஆஃபீஸில் ஒரு 800-1000 பேர் டெய்லி வருவாங்க ஆஃபீஸில். இல்லை மிக முக்கியமாக தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய தொண்டர்கள் சென்னைக்கு என்ன வேலையாக இருந்தாலும் பிஜேபி ஆஃபீஸ் வந்துட்டு தான் போவாங்க. வந்து ஒரு டீ சாப்பிடுவாங்க, ஒரு காஃபி சாப்பிடுவாங்க, நாலு பேர்த்த பேசுவாங்க, உள்ளே போய் பார்ப்பாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போவாங்க. ஆனால் இப்போ ஒரு புது விஷயம் என்னென்னா, வந்தவங்க எல்லோருமே என்னை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். யார் வந்தாலும் என்னை பார்க்கணும், அது நம்மளால் நிறையா டைம் முடியறதில்ல. அது நமக்கு இப்போ குறிப்பாக வந்து இந்த சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி கொடுத்த பின்பு த்ரெட்னால அவர்களும் ஃப்ரிஸ்க் பண்ணணும், பேகை செக் பண்ணணும், அப்புறம் உள்ளே விடணும். அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் ஆஃப் செக்யூரிட்டி. இப்போ ஸ்டேட் போலீஸ் அவங்க ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. அதனால் இப்போ எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசை. இப்போ என் மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு முடிந்தவரை பார்ப்போம், ஆஃபீஸில் இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணி பார்ப்போம், ஆனாலும் பார்க்க முடியாதவங்க அட்டன் பண்ணி அனுப்புவோம். அதுக்கு ஒரு பிஏ, நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ஒரு பேப்பர் ரிசீவ் பண்ணுங்கள், பாருங்கள், திரும்ப ப்ராசஸ் பண்ணுங்கள், பதில் எழுதுங்க, அல்லது எங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் கொடுங்க, நான் அந்த மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் போகும்போது அவங்கள பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு அதே நேரத்தில் சில கம்ப்ளைண்ட் வரும், அண்ணா அவங்களை பார்க்க வந்தேன், 3 மணி நேரம் இருந்தேன், அவங்களை பார்க்க முடியல, அதையும் சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே வந்து நம்ம வேணும்னே செய்கிறதில்ல, யூ ஆர் ட்ரைங் ஆர் பெஸ்ட். பட் ஐயா கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் என்னென்னா, இது அனைத்தும் கூட வாழ்க்கையிலே சில தவறுகள் செய்து அதிலிருந்து பாடங்கள் கிடைத்து நாம் கற்றுக்கணும். சதீஷ்குமார் திருச்சியிலிருந்து. பிஜேபியை தமிழகம் முழுவதும் சேர்க்க ஒரு அண்ணாமலை போதுமா? நான் எப்பவுமே நான் அப்போ இடத்துல சொல்லுவேங்க, அதாவது ஒரு அண்ணாமலை என்பவன் ஒரு படகுல ஒரு ஆற்றுல வேகமாக போகிற வெள்ளத்தில் போகிற படகுல இருக்கக்கூடிய ஒரு துடுப்பை போன்றவன், அவ்வளோதாங்க. துடுப்பை விட மிக முக்கியம் என்பது இந்த படகு. படகை விட முக்கியமானவன் படகோட்டி. இதில் படகோட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தொண்டர். அந்த தொண்டர் கையில் இருக்கக்கூடிய துடுப்பாகத்தான் நான் இருக்கின்றேன். படகுங்கிறது நம்முடைய சித்தாந்தம். ஒரு சித்தாந்தம், அதை ஒரு தொண்டன் உறுதியாக நம்புகின்றான். அதற்கு என்னை போன்று பல தலைவர்கள் பிஜேபியில் இருக்கின்றோம். நாங்கள் அவர்களுக்கு அரணாக இருக்கின்றோம். அந்த வெள்ளத்தை கடந்து இந்த சகோதரன் போவதற்கு முயற்சி எடுக்கின்றான். இது மூணு அமைஞ்சாத்தானுங்க கட்சி வளரும். சித்தாந்தம் மாறக்கூடாது. துடுப்புகள் ஒன்றல்ல இரண்டல்ல 10,000 துடுப்புகள் வேண்டும். 10,000 துடுப்புங்கிறது அண்ணாமலை, ஒன்றல்ல இரண்டல்ல 10,000 பேர். தொண்டனுங்கிறது அடையாளத்துக்கு ஒருவர் அங்கே இருக்க வேண்டும். தொண்டன் தான் எல்லாத்தையுமே சொல்லி, போஸ்ட் ஓட்டுறது அவங்க தான், பூத்து பூத்தாக போய் ஓட்டு கேட்குறவங்க அவங்க தான், நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறவங்க அவங்க தான், பயனாளிகளை போய் பார்க்குறவங்க அவங்க தான் தொண்டன். நாம் போய் பார்க்குறது இல்லைங்க, நம்ம தொண்டருக்கு நிறைய சொல்கிறோம். நம்மளும் தொண்டனாக இருந்தாலும் கூட ஒரு தொண்டன் செய்யக்கூடிய வேலை அந்த அர்ப்பணிப்புணர்வோடு நம்மளால் செய்ய முடியவில்லை. நமக்கு வேற ஒரு இடத்துல போகும், டிவி பேசுங்க, ப்ரெஸ்ஸுக்கு போங்க, கல்யாணத்துக்கு போங்க, வாங்க அப்படின்னு. அதனால் இதில் மிக முக்கியமே நீங்கள் தான், சகோதரன் தான் அதில் முக்கியமே. நான் உங்கள் கையில் இருக்கக்கூடிய துடுப்பாக மட்டும்தான் இருக்கின்றேன். அதனால் நீங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய பல மனிதர்களை உருவாக்க வேண்டும், அதற்கு இந்த துடுப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சி என்பது நிச்சயமாக மூளை முடுக்கெல்லாம் சென்று சேரும். நன்றிண்ணா. அடுத்தது காங்கேயத்திலிருந்து ராஜமாணிக்கம். பட்ன பிரவேசம் உங்களுக்கு பிரகாசம், திமுகவுக்கு என்ன சார்? ராஜமாணிக்கரனுக்கு வணக்கத்தை சொல்லி என்னுடைய ஊர் அருகாமையிலிருந்து என்னுடைய தாயாருடைய ஊரிலிருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார். ஆனால் பட்டின பிரவேசம் என்பது நமக்கு தெரியும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியமாக மட்டும்தான் அதில் பார்த்தோம். ஒரு குருவை ஒரு சீடன் தூக்குவதற்கு எப்பொழுதும் கூட பெருமை கொள்கின்றான், ஒரு தந்தையை தூக்குவதற்கு மகன் பெருமை கொள்கின்றான். நம்ம வீட்டில் அப்படித்தாங்க வாழ்ந்திருக்கோம். எதையுமே வந்து சமமாக பார்க்காமல் நிறைய இடத்துல வந்து ஒரு தந்தை ஒரு மகனை தூக்கும் பொழுது அதை மனிதனாக பார்க்க மாட்டோம், தந்தைக்கும் மகனும் இருக்கக்கூடிய உறவாக பார்க்கின்றோம். குருவுக்கும் சீடனுக்கும் மனிதர்களாக பார்க்காமல் உறவாக பார்க்கின்றோம். இது நம்முடைய மண்ணினுடைய ஆன்மீகத்தில் எப்போதுமே திளைத்து விளங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக அரசு
பட்டின பிரவேசத்தை தடை செய்வதற்கு கூறின காரணம் என்ன? மனிதனை மனிதனாக பார்க்கின்றோம் என்று. நாங்களும் மனிதனை மனிதனாகத்தான் பார்க்கின்றோம், அதை தாண்டி ஒரு உறவை பார்க்கின்றோம் என்று தான் நாம் சொல்ல வந்தோம். பட்டின பிரவேசம் என்பது தமிழ் கலாச்சாரத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வந்திருந்தார்கள், சகோதர சகோதரிகள் வந்திருந்தார்கள். திமுகவை பொறுத்தவரை இன்றைக்கி முதலமைச்சர் நேற்று காலையில் எங்கேயோ பேசினார், நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் என்று சொல்லுகின்றார்கள், அது பொய் அப்படின்னு. பட்டின பிரவேசத்தினுடைய வெற்றி என்பது முதலமைச்சரை ஆன்மீகத்தை நம்ப வைத்திருக்கிறது. அதுதான் பட்டின பிரவேசம், குறிப்பாக உங்களுடைய வெற்றியார். நன்றிண்ணா. அடுத்தது சுஷ்மிதா கார்த்திகேயன், சென்னையிலிருந்து. அண்ணா வணக்கம், நான் சென்னையில் ஒரு கல்லூரியில் பிடெக் படிக்கிறேன். எனக்கு டிவி சீரியலே பிடிக்காது, அட்வென்ச்சர் மற்றும் ஸ்போர்ட்ஸ் படத்தை தான் பார்ப்பேன். ஒரு நாள் உங்களை ப்ரெஸ் மீட்டை பார்த்தேன், அதிலிருந்து ஈர்க்கப்பட்டு உங்களை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறேன். அண்ணா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான், அது எப்படி 360 டிகிரியும் அடித்து விளையாடுறீங்க, எதிர்கட்சிகளை திணற அடிக்கிறீங்க? சகோதரி சுஷ்மிதா அவர்களுக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. நானும் வந்து டிவி சீரியல் பார்க்க மாட்டேன், ஆக்ஷன் படம் ஸ்போர்ட்ஸ் தான் பார்க்கணும்னு நினைப்பேன். அந்த ஒற்றுமை எங்கள் ரெண்டுத்துக்குமே இருக்கிறது. அதை தாண்டி சகோதரிக்கு நான் எப்பொழுதுமே சொல்வது, நிறைய படிங்க, ஹானஸ்டாக இருங்க, எப்பவுமே இன்டெகிரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நாம் செய்கின்ற எந்த பணியாக இருந்தாலும் கூட அதை ஆத்மார்த்தமாக ஆண்டவனுக்கு நாம் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு செயலாக அதை பண்ணுங்க. பெரிய பணி சின்ன பணின்னு எதையுமே பார்க்காதீங்க. என்னுடைய அரசியல் வாழ்க்கையை அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதிலே நான் பேசக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்பது எனக்கு பெரிய சந்தோஷம். பட் நான் சொன்னது போல் நிறைய படிங்க, ஆத்மார்த்தமாக வாழுங்க, நுணுக்கமாக லைஃப்பை வாழ்ந்து பார்க்க ஆரம்பிங்க. நீங்களும் நீங்கள் எடுக்கின்ற வேலையில் ஒரு பெரிய செயல்திறனை காட்ட ஆரம்பிப்பீர்கள். நான் சுஷ்மிதா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த முழுமையான வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. அடுத்தது திரைப்பட நடிகை, பாஜக தேசிய கவுன்சில் உறுப்பினர் திருமதி குஷ்பு சுந்தர் அவங்ககிட்டேருந்து இந்த கேள்வி. தமிழ்நாட்டில் சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாது, நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, சினிமாவுக்கு? என்னால் குஷ்பு மேடம் அவங்க மாதிரிலாம் நடிக்க முடியாது, அவங்கள மாதிரி எனக்கு அந்த டேலண்ட்லாம் கிடையாதுங்க. பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் இருக்கிற நீங்கள் எல்லாமே நடிகர்கள் தானே, நீங்கள் நடிச்சுட்டு தானே இருக்கீங்க, நீங்கள்லாம் பொய் தானே சொல்கிறீங்கன்னு. கண்டிப்பாக நான் அதையும் சொல்ல வரல. ஸோ எனக்கு சினிமாவை பார்ப்பது பிடிக்கும். சினிமாவிலே குஷ்பு போல் ஒரு அருமையான நடிகர்கள் நடிக்கின்ற படத்தை பார்ப்பதற்கு பிடிக்கும். அதை தாண்டி நாம் போய் நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு, நான் யார் என்று தெரியும், என்னால் அதெல்லாம் முடியாது. அதனால் முடியாத வேலையை நான் செய்கிறக்கு எப்பவுமே யோசிச்சதில்லை. குஷ்பு மேடம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பெரிய ஒரு மனிதராக, நிறைய படங்களில் வந்து அற்புதமான ஒரு நடிகையாக, அதெல்லாம் தாண்டி இப்போ ஓன் ப்ரொடக்ஷன் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, கட்சிக்கும் நேரம் கொடுக்குறாங்க, தேசிய சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. ஆனால் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி சிறப்பான ஒரு கேள்வி. ஆனால் என்னால் எப்பவுமே நீங்கள் உங்களுடைய நடிப்பு திறனுக்கு ஈக்குவலாக என்னால் வர முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் பார்க்குறேங்க. நன்றிண்ணா. அடுத்தது சேலத்திலிருந்து, பல்வேறு கட்சிகளில் திருநங்கைகளுக்கு பொறுப்புகளை அறிவித்து அவர்களுக்குரிய பதவிகளை கொடுத்திருக்கிறாங்க. இதுபோல் தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலும் திருநங்கைகளுக்காக ஒரு பதவியை ஏற்படுத்தி எங்களுக்கும் பொறுப்புகளை வழங்குவீங்களா? நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் உயர பல வழிகளையும் உதவி செய்வீங்களா அப்படின்னு திருநங்கை முனைவர் பிரியா கேட்டிருக்காங்க. முனைவர் பிரியா அவர்களுக்கு முதல் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக பிரியா அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள், அரசியல் மாற்றமே நிரந்தர மாற்றம் என்று எப்படி நம்முடைய அண்ணல் பி.ஆர். அம்பேத்கர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்களோ அதை பிரியா அவங்க இன்னைக்கு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய சகோதரிகள் வரணும், திருநங்கை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வரணும், முக்கியமான பொறுப்புகளில் உட்காரணும். அவர்கள் இந்த சமுதாயத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த கட்சி மூலமாக நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக இந்த முறை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சென்னையில், மதுரையில், நிறைய இடத்துல நம்முடைய திருநங்கை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பெரிய ஓட்டு வாங்கியிருக்காங்க. பெரிய ஓட்டு, கொஞ்சம் இந்த கொலுசு கிலுசுலாம் கொடுக்காம இருந்தால் இந்த இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க. பெரிய ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதனால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலும் இணைந்து மிகப்பெரிய மாற்றத்திற்கு எங்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு உங்களை நான் வரவேற்கின்றேன். விக்னேஷ், கோவை மாவட்டம் காலப்பட்டியிலேருந்து. நேர்மை தூய்மை, இதை தாண்டி உங்களுக்கு பின்புலமாக இருந்து உங்களை இயக்கக்கூடிய சக்தி எது? தனி ஒருவனாக கோபாலபுரத்தை தைரியமாக எதிர்க்கிறீங்க, எப்படி சாத்தியம்? சகோதரர் விக்னேஷ் அவர்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், நேர்மை, துணிவு, கடின உழைப்பு, இதெல்லாம் தாண்டி என்னை இயக்கி கொண்டிருப்பது என்னை பொறுத்தவரை நான் நம்புகின்ற ஆன்மீகம், நான் நம்புகின்ற கடவுள்,
என்னுடைய குல தெய்வம். நான் என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே யாருக்கும் கூட எந்த விதமான தீங்கும் செய்யக்கூடாது என்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதன் மூலமாக ஆண்டவன் எனக்கு கொடுக்கக்கூடிய உந்து சக்தி இதை மட்டும்தான் நம்பி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. எனக்கு இதிலே மிகப்பெரிய தியரி, நான் கர்மாவை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒரு மனிதன். குறிப்பாக நம்முடைய பஞ்சபூதங்களை பற்றி எந்த ஸ்பீச்சாக இருந்தாலும் இன்டர்னல் ஸ்பீச்சில் பேசுவோம். ஆண்டவன் நம்மை கொண்டு வந்திருக்கின்றான் என்றால் சமுதாயத்திற்கு பயன்படுறக்காக எங்கேயோ இருந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கார். அதனால் யாரை பற்றியும் எனக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கவலை கிடையாது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்கின்ற கவலையும் கிடையாது. அவதூறுகளை பார்த்து விட்டேன், பொய்யை பார்த்து விட்டேன், எல்லா விஷயமான விஷயத்தையும் வீசி பார்த்துட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் இதையெல்லாம் நீங்கள் பார்த்து கைத்தட்டி ஒரு நல்ல மனிதனுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும், ஒரு நல்ல கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களைப் போல நல்ல நெஞ்சங்கள் இருக்கின்றது. அதே பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களுடைய வேலை தான். அதனால் ஆன்மீக பலம் நமக்கு இருக்கும் வரை உண்மையை உரக்க சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உண்மையை உரக்க சொல்லுங்க, வெற்றி நிச்சயம்னு அழகாக சொல்லியிருக்கீங்கண்ணா, நன்றி. அடுத்து மகேஷ் ராணிப்பேட்டிலேருந்து. பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ண்ணா. முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செஞ்சிட்ருக்காரு? சகோதரருக்கு வணக்கம். நான் ஆக்சுவலாக என்னுடைய பிறந்த நாளை வந்து நான் கொண்டாடுவது கிடையாது. அரசியல் வந்த பின்பு அது ஒரு அரசியல் கட்சிகளிலே அது ஒரு வாடிக்கையாகிவிட்டது. ஒரு பிறந்த நாளை கொண்டாடுவது, பிறந்த நாள் அன்றைக்கி நீங்கள் எஸ்கேப் ஆயிடுவேன், அங்கே இன்றைக்கி எங்கேயுமே நான் இருக்க மாட்டேன், ஃபோனில் நான் ரீச்சபிளாகவும் இருக்க மாட்டேன், ஒரு கேக் கூட வெட்ட மாட்டேன். பட் இப்போ குழந்தைங்க இருக்காங்க, அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூலில் எல்லா குழந்தைங்களும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப சின்ன ஸ்கேலில் நம்ம அதை கொண்டாடிக்கிறோம், நெருங்கிய உறவுகளை கூப்பிட்டு. அதனால் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு பெரிய ஒரு நன்றி சகோதரரே. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், ஒரு முதலமைச்சராக எனக்கு எந்த விதமான வெறுப்போ அவர் மேலே எதுவுமே இல்லை. நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதன். பதவிக்கு வந்த பொழுது கூட நான் சொன்னேன், அவர் நன்றாக பணி செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்க வேண்டுமோ முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கும் என்று. ஆனால் இந்த ஒரு வருட காலமாக பின்னோக்கி பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை அவர் நன்றாக செய்திருக்கலாம். குடும்பத்தினுடைய இன்டர்ஃபரன்ஸை குறைச்சிருக்கலாம், கரப்ஷனை சரி பண்ணியிருக்கலாம், கவர்மெண்ட் மிஷினை நான் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ணியிருக்கலாம். இது வந்து எனக்கு ஒரு பெரிய வருத்தம். ஒரு நல்ல ஒரு மேண்டேட் கிடைச்சிருக்குது, அந்த மேண்டேட்டை வந்து அவர் தவறவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். தப்பான அட்வைசஸ் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்பர் ஒன் முதல்வர்னு பட்டம் கொடுக்குறாங்க. நம்ம நல்ல முதல்வராக இருக்கும் பொழுது மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது எப்படி நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்பர் ஒன் பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறாங்களோ அது நடக்கும். நேற்று குவாட் மீட்டிங்கில் ஜப்பானில், நீங்கள் டிவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஜப்பானில் நம்ம ஜோ பிடன் அமெரிக்காவுடைய அதிபர் வந்து ஓப்பனிங் ரிமார்க்ஸ் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்னா, மோடி இஸ் அ பர்சன் ஹூ இஸ் ஷோயிங் த வேர்ல்டு டெமோக்ரஸி கேன் டெலிவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அது மிகப்பெரிய அங்கீகாரம், மிகப்பெரிய அங்கீகாரம். அன்ஃபார்ச்சுனேட் இன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன், அதை பெருசாக நிறைய பேர் கவர் பண்ணல. அதாவது உலகத்தில் யார் டெலிவர் பண்ண முடியும்னா ஆட்டோக்ரஸி மட்டும்தான் டெலிவர் பண்ண முடியும்னு ஒரு தெரிஞ்சு. சைனாக்காரன் டெலிவர் பண்ணுவான், டெமோக்ரஸியே கிடையாது. ஒரு திட்டத்தை போட சைன் போட தூக்கி போட நாலு பேர்த்த கொள்ள மேட்டர் முடியும், அப்படி தான் இருந்துச்சு. டெமோக்ரஸினா ஸ்லோ, டெமோக்ரஸினா கம்பர்சம், டெமோக்ரஸினா நான் ஃபங்க்ஷனிங், டெமோக்ரஸினா தலைவர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஜின்பிங் மாதிரி 20 வருஷம் தலைவர் இல்லை, 5 வருஷமாக. மோடிஜி ஹஸ் புரோக்கன் எவ்ரி திங். அதுதான் ஜோ பிடன் அவர்கள் சொன்ன கருத்து, ஆழமான கருத்து. த ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி ஆஃப் த வேர்ல்ட் அமெரிக்கா இஸ் டாக்கிங் அபவுட் தி லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி ஆஃப் த வேர்ல்ட் விச் இஸ் இந்தியா. அவர் சொல்கிறார் டெமோக்ரஸி டெலிவர் பண்ண முடியும்னு மோடிஜி உலகத்துக்கு காட்டியிருக்காரு, அதற்கு ஒரு டெமோக்ராட்டிக் நேஷனுடைய அதிபராக நான் தலை வணங்குகின்றேன்னு சொல்கிறார். இது ஒரு பக்கம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் 4 வருடங்கள் இருக்கிறது. மக்கள் சார்ந்த அரசியல் முன்னெடுத்து வெறுப்பு அரசியலிருந்து விலகி டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸை நோக்கி வந்து பிஜேபியோட என்கேஜ் பண்ணுவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு எங்களுடைய பாதைகள் கட்சியினுடைய பாதையும் திமுகவுடைய பாதையும் 360 டிகிரி ஆப்போசிட்டில் நாங்கள்